ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பிஜேஎம் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து என்எஃப்ஓ விட்ருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் வந்து தொடர்ந்து ஃபைனான்ஸ் சம்மந்தமாக பல வீடியோக்களை போட்டுட்டு வரேன் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிஜேம் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் ஆயிடுச்சு ஒன்பதாம் தேதி ஜூலையிலேருந்து இருபத்தி மூணு ஜூலை வரலும் இதனுடைய என்எஃப்ஓ பீரியடு இதோடைய குறைந்தபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாவும் அதுக்கு மேலே ஒரு ரூபாய் மல்டிப்பிள்ளேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபாவும் மல்டிபிள் ஆஃப் ஒரு ரூபாலையும் நம்ம பண்ணிக்கலாம் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒரு யூனிட்டுக்கு நிறைய பேர் இந்த புது ஃபண்ட்னால் என்எஃப்ஓ பத்து ரூபாவில் கிடைக்குது சீப்புன்னு சொல்லி நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அது வந்து சரியாக இல்லையா அப்படின்னு வந்து அது அதை பற்றி தனியாக வேறு ஒரு வீடியோவில் பா பார்க்கலாம் ஏன்னா அதுவும் இந்த வீடியோவிலே போட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும் இதோடைய என்ட்ரி லோடு பார்த்திங்கன்னா ஜீரோ என்ட்ரி லோடு எதுவுமே கிடையாது எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் த யூனிட்டுக்கு வந்து எக்ஸிட் லோடு எதுவுமே கிடையாது அதாவது ஒரு ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா பத்தாயிரூபா வரல எக்ஸிட் லோடு இல்லாமல் எப்போ நாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பத்து பர்சன்டேஜுக்கு மேலே உள்ள யூனிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு நாளுக்குள்ளே எடுத்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு கொடுக்கணும் அதே தொண்ணூறு நாளுக்கு மேலே எடுத்திங்கன்னா எக்ஸிட் லோடு எதுவுமே கிடையாது இந்த எக்ஸிட் லோடு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபண்ட்ஸோட இது பெட்டராக இருக்குது பெரும்பாலான ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு வந்து ஒரு வருஷம் வரலும் ஒரு பர்சன்டேஜ் வரலும் வச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்தால் தான் நம்ம எக்ஸிட் லோடு இல்லாமல் எடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் மாத்திரம் வச்சுருக்காங்க இது மற்ற எல்லா ஃபண்ட்லோடையும் ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம்னு இதை நம்ம சொல்லலாம் ஃபண்ட் மேனேஜர் பார்த்திங்கன்னா அனிருதா நாகா இவர் ஈக்குவிட்டி போர்சன் வந்து மேனேஜ் பண்ணுவார் குமரேஷ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற வந்து டெட் போர்சனுக்காக வச்சுருக்காங்க ரவி அடுக்கியாங்கிறது வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபண்ட் மேனேஜரு இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் டிஆர்ஏ இண்டெக்ஸு இப்போ இதோட அசட் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஈக்குவிட்டி அண்ட் ஈக்குவிட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஸ்மால் கேப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மினிமம் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜும் மேக்ஸிமம் நூறு பர்சன்டேஜ் வரலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்மால் கேப் தவிர பாக்கி கம்பெனியில் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகபட்சம் பண்ணலாம் ஸோ பாக்கி கம்பெனி அப்படின்னா அது மிட் கேப்பாகவும் இருக்கலாம் ஸ்மால் கேப்பாகவும் இருக்கலாம் லார்ஜ் கேப்பாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது இல்லாமல் டெட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரலும் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த இன்வெட் அப்புறம் ரேட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பத்து பர்சன்டேஜ் வரலும் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபண்டுடைய மேண்டேட் படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபண்ட் மேண்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஸ்மால் கேப் ஃபண்டாகவும் இருக்கும் சில டைம் பார்த்திங்கனா நம்ம முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வேறு எதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு கேப் ஃபண்ட் மாதிரியாகவும் இருக்கும் அதே முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து டெட்லேயே வச்சுருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் மாதிரியும் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இந்த ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து இந்த ஃபண்ட் ப்ரஸன்டேஷன் ஸ்லைட்ஸ்லாம் அனுச்சிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறதுக்கு மெயினான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து மற்ற லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்பை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரலாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு அதே ஸ்மால் கேப் ஃபண்டுடைய காம்போசிட் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி கொடுத்துருக்கு இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் காம்போசிட் அப்படின்னா என்னன்னா மற்ற ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லா ஃபண்டையும் எடுத்து அதோட ஆவரேஜ் ரிட்டன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுலேயே நல்ல ஃபண்டு பார்த்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தியான ரிட்டனும் கொடுத்துருக்கோம் ஸோ இது இந்த காம்போசிட்ங்கிறது வந்து இந்த தங்க நிறத்தில் இருக்கிறது வந்து ஆவரேஜ் ஸ்மால் கேப் உடைய ஃபண்டுடைய ரிட்டன் இது அது இல்லாமல் மூணு வருஷம் ரோலிங் ரிட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸை விட இந்த ஃபண்ட்ஸுடைய ரிட்டன் ஜாஸ்தியாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எட்டரை பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு பட் இந்த ஆவரேஜ் ஃபண்டுடைய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கு அதாவது லார்ஜ் கேப்லலாம் சொல்கிறாங்க இல்லை இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு ஸ்மால் கேப்பில் வந்து ஈஸியாக பீட் பண்ணிடலாம் அதேமாதிரி நல்ல ரிட்டர்னும் வந்து இதில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜ் கேப்பில் இல்லாத சில செக்டார்ஸு செக்டார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஸ்மால் கேப்பில் தான் கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் கம்பெனி இந்த மெடிக்கல் டெஸ்டிங் கம்பெனி இந்த தைரோ கேர் மாதிரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு சுகர் கம்பெனி பேப்பர் கம்பெனி இந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் கம்பெனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இருக்காது ஸ்மால் கேப் ஸ்டாக்ல தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் வந்து நம்பர் ஆஃப் செக்டர்ஸும் பார்த்திங்கனா லார்ஜ் கேப்பை விட ஜாஸ்தி அதனாலையும் இது வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டாக்டர் லால் பேத்லாப்ஸ் எப்படி இதாக இருக்குது அப்படின்ட்டு அதுவும் மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேரும் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து நம்பர் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அதை ஓ ஈச் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி அதனால் என்ன பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவல் இன்ட்ரென்சிக் வேல்யூ விட கம்மி விலைக்கு வந்து ட்ரேட் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐம்பது கம்பெனிக்கு முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி நாலு அனலிஸ்ட் வந்து ஆவரேஜாக ஒவ்வொரு கம்பெனியும் ட்ரேட் ட்ராக் பண்ணுறாங்க அதே ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நூறு கம்பெனி நூறாவது கம்பெனி வரலும் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு அனலிஸ்ட் வந்து ட்ராக் பண்ணுறாங்க பட் அதே நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூறாவது கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு அனலிஸ்ட் தான் ட்ராக் பண்ணுறாங்க ஸோ நம்பர் ஆஃப் அனலிஸ்ட் வந்து கம்மியாக கம்மியாக என்ன ஆகும்னா அதனுடைய மிஸ்பிரைசிங் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்ஃபா ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஃபண்ட் மேனேஜருக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற சார்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எஃபிஐ ஹோல்டிங் கொடுத்துக்காங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டருடைய ஹோல்டிங்கு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐம்பது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அதே லாஸ்ட் ஐநூறாவது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஏழரை பர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க ஆவரேஜாக அந்த கம்பெனி ஓவர பீரியட் ஆஃப் டைம் க்ரோத் ஆகும் ஆக என்ன ஆகும்னா இந்த ஃபாரின் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ அதுவும் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அபரிதமான வளர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு காரணம் அது இல்லாமல் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லார்ஜ் கேப்ஸ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஸ்மால் கேப்பாக தான் இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இரநூத்தி முப்பது கம்பெனி ஸ்மால் கேப்பாக இருந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது கம்பெனி வந்து மிட் கேப்பாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதே நீங்கள் மிட் கேப் அந்த மார்க்கெட் கேப்புடைய ஃபில்டரு வந்து நீங்கள் அந்தந்த வருஷத்துக்குள்ள ஃபில்டர் வைக்காமல் ஒரே மார்க்கெட் கேப் வந்து ரெண்டு வருஷத்துக்கும் வச்சிங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க பதிமூணு கம்பெனி லார்ஜ் கேப்பாகவும் இருக்கு நூற்றி இருபத்தி ஏழு கம்பெனி மிட் கேப்பாக இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து கம்பெனி வந்து வளர்ச்சி அடைகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்னால ரிஸ்க்கு ஜாஸ்தி ஏன்னு சொல்கிறாங்கன்னா அது விளரப்போ ரொம்ப ஜாஸ்தியாக விழுவோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மார்க்கெட் அந்த குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்போ ஸ்மால் கேப்லாம் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ்க்கு மேலே விழுந்துருக்கு நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த மாதிரி தான் விழுந்துருக்கு ஸோ அதனால் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து எல்லாருக்குமே சூட்டபிள் கிடையாது அதேமாதிரி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாருமே சூட்டபிள் கிடையாது உங்களுக்கு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் போர்ட்ஃபோலியோவில் வந்து எப்படி வந்து ரீபேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியன் கொடுத்துருக்காங்க த்ரீ இயர் ரோலிங் ஸ்டாண்டர்ட் டிவேஷனு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்புக்கும் நிஃப்டிக்கும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே டார்க் ப்ளூவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கீழே அந்த கோல்டு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸோ நிஃப்டியுடைய ஸ்டாண்டர்ட் டிவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இதுல இருந்தே தெரியுது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது கிளீனா இதில் முக்கியமாக இவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹவுஸ் இல்லை எல்லா ஃபண்ட் ஹவுஸும் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரலாம் மார்க்கெட் குரோ ஆச்சு பார்த்திங்களா அதே மாதிரி திருப்பியும் குரோ தரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்டு லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணத்தில் ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரலாம் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு சிஏஜிஆர் அப்படின்னா காம்பவுண்ட் ஆன்வலிஸ்ட் க்ரோத் ரேட்டு அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்னு இருக்கோம் ஆனால் அதே டைமில் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் டிஆர்ஐ பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் எங்கே இருக்குது ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எங்கே இருக்குது பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து மறுபடியும் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபண்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்து பதினேழு வரலும் பார்த்தீங்கன்னா கூட நிஃப்டியை விட ஸ்மால் கேப் வந்து ரொம்ப அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டி வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு ஆனால் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இருபது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு ஆனால் கடந்த மூணு வருடமாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலரில் இருக்கிறது வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நாலரை பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர்லேருந்து இன்றைக்கி ஒரு பார்த்தீங்கன்னா நாலரை பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கு ஆனால் இந்த சேம் பீரியடில் நிஃப்டி பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாருக்கும் ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழுக்கு முன்னாடியே என்னுடைய இன்வெஸ்டர் நிறைய பேருக்கு வந்து நான் சொன்னேன் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா அதில் வெயிட்டு வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்கன்னு நான் சொன்னேன் நான் ஸோ அந்த ரெடியூஸ் பண்ணவங்க வந்து இப்போ இந்த சார்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெடியூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய ரிட்டர்ன் எல்லாமே அப்படியே கம்மியாக இருந்திருக்கும் ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க கண்ணை முடிவிட்டு அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது மார்க்கெட் ஓவர் வேல்யூ ஆகிறப்போ அதோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படி இல்லைனா கண்ணை முடிவுட்டு வச்சுருந்தாங்கன்னா நிறைய காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் டர்னன் தான் இருக்க முடியும் அவங்களால இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டெட்இக்விட்டி ரேஷன் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பண்ண கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த நாலு வருஷம் பீரியடில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெட் ஈக்யூட்டி ரேஸ் வந்து புள்ளி ஏழுலேருந்து புள்ளி எட்டு மூணு பக்கம் ஆயிருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லார்ஜ் கேப் கம்பெனியுடைய அதாவது என்ன சொல்கிறது குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இதே சேம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டோடைய டெட் ஈக்யூட்டி ரேஸ் வந்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூணுலேருந்து பாயிண்ட் எட் எட்டு அஞ்சு வரலாம் வந்திருக்கு அதாவது ஸ்மால் கேப்புக்கும் லார்ஜ் கேப்புக்கும் பார்த்தீங்கன்னா டெட் இக்கிட்டு ரேஸ் மோரார் லேஸ் ஒன்றா தான் இருக்குது ஸோ லார்ஜ் கேப் ஃபண்டுடைய குவாலிட்டி கம்மியாக இருக்குது பட் ஸ்மால் கேப்பு உடைய ஃபண்டுடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக இவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் எஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினாறில் பதினாலு பர்சன்டேஜ் இருந்தது வந்து இப்போ பதிமூணு பர்சன்டேஜாக இருக்கு ஆனால் ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ்லேருந்து இப்போ ஒன்பது பர்சன்டேஜுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுவும் வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நம்ம ரிட்டன் இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூ ஆச்சு அது வந்து லார்ஜ் கேப் படி பார்த்தோம்னா நியர்லி நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு வேல்யூவேஷனில் போயிருந்தது இப்போ இன்னும் அந்தளவுக்கு வரல இனிமேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ்டைய வியூ இன்றைக்கி வரலாம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் எயிட் தான் இருக்குது இப்போ இந்த ஃபண்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே அசட்டலகேஷனில் பார்த்ததும் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கம்பெனி விட்டுட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மார்க்கெட் கேப் படி மீதி உள்ள முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்க எதுல வேணாலும் பண்ணலாம் லார்ஜ் கேப்லேயும் பண்ணலாம் மிட் கேப்லேயும் பண்ணலாம் ஸ்மால் கேப்லேயும் பண்ணலாம் டெட்லையும் பண்ணலாம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் பண்ணலாம் ஸோ இது வந்து நம்ம அசட்டலைக்கேஷனே பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கார்ப்புன்னு ஒரு அப்ரோச் இருக்குது அதாவது க்ரோத் அட் ரீசனபிள் பிரைஸு இது வந்து க்ரோத் ஸ்டைலும் இல்லாமல் வேல்யூ ஸ்டைலும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ ஆர்ஓசிஇஇ அப்புறம் லிவரேஜ் ரேஷர் இந்த மூணுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து முந்நூற்றி அறுபத்தொம்போது கோடிக்கு கீழே உள்ள மார்க்கெட் ஸ்டாக்கில் மாத்திரம்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா லேட்டஸ்ட்டு வேல்யூ இதுபடி ஆம்ஃபி கேட்டகரைசேஷன்படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது கோடி இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடத்தில் ஏழு வருடத்தில் வந்து அவங்க கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் கேஸ்பில் வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் இவங்க கணக்குலேயே எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் ஃபில்டரை வந்து செக் பண்ணுவாங்க கார்பரேட் கவர்னன்ஸு கார்பரேட் கவர்னன்ஸ்னால் எப்படின்னா அது நம்பகமான நேர்மையான கம்பெனியான்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்கு சில செக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறனால அதெல்லாம் கொடுக்கல அந்த ஃபில்டர்லேயும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டெட் இக்யூட்டி ரேஷோ மூணுக்கு கீழே இருக்கான்னு பார்ப்பாங்க இருந்துச்சுனா தான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதே இன்வெஸ்ட்மெண்ட் பிரேமருக்கு தான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் உங்கள் ரெண்டு இது பார்க்குறாங்க ஒன்று வந்து அந்த கம்பெனியுடைய ஓன் எர்னிங்ஸ் க்ரோத் ஆற மாதிரி உள்ள கம்பெனிலையும் பண்ணுவாங்க ஆனால் இப்போதைக்கு எர்னிங்ஸ் க்ரோத் இல்லை இனிமேட் எர்னிங்ஸ் க்ரோத் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கம்பெனிலையும் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்டைல் ஆஃப் கம்பெனிலையும் சேர்ந்து பண்ணுவாங்க இப்போ இது வந்து இதே மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் படி உள்ள ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரி அந்த ஸ்டாக்குடைய எர்னிங்ஸ் வந்து எப்படி குரோத் ஆகிருக்கும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்லைடில் இருக்குது இதை வேணுங்கிறவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நிதானமாக படித்து பார்த்துக்கோங்க பிஐ இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கனா இங்கே வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஃபைனான்ஸு அஸ்ட்ரால் பாலிடெக்னிக்கு இதெல்லாம் வந்து கடந்த வருடங்களில் வந்து எப்படி குரோத் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா கோஃபோர்ஜு எஸ்காட்ஸு இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃபோ ஏஜ் இந்தியா ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸ் உடைய சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநீவா ரவு ரவுரிங்கிறவர் இவர் கடந்த பதினஞ்சு வருடமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தார் கடைசியாக இவர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வந்து இவர் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா அனிருதா நகா இவர் தான் ஃபண்ட் மேனேஜரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் அவண்டஸ் கேபிட்டலில் இருந்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ஹவுஸில் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ நம்ம அந்த ஸ்கீம் ஸ்நாப்ஷாட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் ஏன் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் யார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க மினிமம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஏழு வருடத்துக்கு மேலே இருக்கிறவங்க மத்தில இதில் பண்ணிங்கன்னா போதும் அதே மாதிரி இதில் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நம்ம அது பாட்டு க்ரோத் ஆகும்னு சொல்லி நம்ம தூங்க முடியாது அதோட வேல்யூ வந்து மாற மாற போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம அதை ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இருந்தோம்னா இன்னும் ரிட்டர்ன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அது ஸோ இதில் அதை பற்றி மேலும் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இதை பற்றிலாம் நம்ம பேசினோம்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வேணுங்கிறவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜேம் இண்டியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா படி தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ சி இன் மை அனதர் வீடியோ